ஹலோ, வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் குணசேகரன், யூரலஜிஸ்ட், ஆண்ட்ரோலஜிஸ்ட் அண்ட் செக்ஸாலஜிஸ்ட், மெட்ரோமெல்சினை கூட டைரக்டர் டி நகர் பொருத்துறை பார்க்கும்ல. எங்கள் கிளினிக் இருக்க நிறைய கேள்விகளை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு முக்கியமான கேள்வி வந்து, ஒரு 20-30 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் காமனாக வந்து நம்மக்கிட்ட வந்து, எனக்கு வந்து விரை வலி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், எப்போ பார்த்தாலும் வந்து விரையில் ஒரு வலி இருக்குது, இடது பக்கம் விரை வலிக்குது, இல்லை வலது பக்கம் விரை வலிக்குது, அப்புறம் முதுகுலேருந்து அப்படியே வலி வந்து விரைக்கு வந்து வலி விரையிலேருந்து அப்படியே கீழே வலி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்ம முன்னாடி வைப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தூண்டுதல் நமக்கு ஏற்பட்டதுன்னா ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். உங்களுக்கு தெரியும், ஒன்று விரைப்புத்தன்மையோ இல்லை வந்து விரை வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு காரணமோ வந்து ரத்த ஓட்டம் வந்து அங்கே போகுது. இந்த ரத்த ஓட்டம் ஏன் வந்து அங்கே போகுது? ஒன்று, உங்களுக்கு முதல்ல தூண்டுதல் ஏற்பட்ட உடனே ஃபஸ்ட்டு சிக்னல் நம்ம பாடிக்கு என்ன வருது, நமக்கு வந்து ஓகே அந்த உணர்ச்சி வருது, ஓகே நமக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்குன்னு. ஒன்ஸ் அந்த ஸ்டிமுலேஷன் வந்தவுடனே ரத்த ஓட்டம் வந்து விரைக்கும் ஆணுக்கும் அதிகமாக வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இது கிளாசிக்கலாக எப்போ சொல்லுவாங்க இந்த பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் வந்து ஒரு ஆபாச படம் வந்து பார்த்துட்டே இருந்தேன் டாக்டர், பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து நான் வேலைக்கு போக வேண்டியிருந்தது, நிறுத்திட்டு நான் வேலைக்கு போயிட்டேன், பட் வேலைக்கு போனால் பயங்கர விரை வலி இருந்தது டாக்டர் அப்படின்வாங்க. இல்லாட்டி ரெண்டாவது எதாவது சொல்லுவாங்கன்னா, ஆபாச புத்தகம் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன், அந்த புத்தகம் படிச்சுட்டு அப்படியே நைட்டு தூங்கிட்டேன், அடுத்த நாள் காத்தால பார்த்தா வேற வந்து ரொம்ப வலிச்சுது. இல்லாட்டி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து ஒரு டேட் போனேன், டேட்டுக்கு போயிட்டு உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், சும்மா டச் பண்ணேன் என் கேர்ள் ஃப்ரெண்டை, கிஸ் பண்ணேன், அப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறம் ரொம்ப வேற வலி இருக்கு. இல்லாட்டி வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசினேன், கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசின உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேற வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வலி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூண்டுதல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தூண்டுதல் அதிகமாக இருந்த உடனேயே உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக ஆணுறுப்புக்கும் சரி விரைப்பைக்கும் போகுது. இந்த ரத்த ஓட்டம் வந்து விரைப்பையில் அப்படியே தங்கிடும். இது தங்கிறதுனால கன்ஜெஷன் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரத்தம் தங்கிறதுனால ஏற்படுற வலியை தான் இந்த 20-30 இருக்கிற ஆண்கள் வந்து எனக்கு விரைவலி இருக்குது, விரைவலி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிற காமன் காரணம் வந்து இந்த ரத்த ஓட்டம் அங்கே தங்கிறதுனால்தான். சரி, இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து நம்ம ப்ளூ பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு வந்து சுய இன்பம் செய்கிறது தான், அதாவது மாஸ்டர்பேஷன் செய்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா நம்ம மாஸ்டர்பேஷன் செஞ்சோம்னா, சுய இன்பம் செஞ்சோன்னா வெந்து வெளியில் வரப்போகுது. வெந்து வெளியில் வரப்போ வந்ததுன்னா அந்த ரத்த ஓட்டம் அங்கே விரையில் தங்கியிருந்த அந்த ரத்தம் எல்லாமே வெளியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ரத்தம் வெளியில் வந்த உடனே வந்து இவங்களுக்கு வந்து இந்த வலி வந்து குறைஞ்சிரும். ஸோ அடிக்கடி விரை வலி வருது, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு உக்காந்துட்டு இருக்க போய் நின்று இருக்க போய் எனக்கு வலிச்சுட்டே இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா, முதல்ல யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டீங்களா, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போனீங்களா, லாபாச படங்கள் பார்த்தீங்களா, லாபாச புத்தகம் படிச்சிங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்து விரை வலி இருந்ததுன்னா ரெகுலராக சுயன்மம் செய்யுங்க. ஸோ ரெகுலராக சுயன்மம் செஞ்சிங்கன்னா அந்த விந்தை நீங்கள் வெளியேற்றினோடனே அந்த ரத்தம்லாம் வந்து குறைஞ்சி ஓடி போயிடும். அது அப்படி போன உடனே உங்களுக்கு வந்து இந்த வலி போயிடும். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்கள் வெப்சைட்டுக்கு எழுதுங்க, எங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர். நன்றி, வணக்கம்.